நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம போன பதிவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன பதிவில் தியானத்தை பற்றி பார்த்துருந்தோம். ஆக்சுவலி தியானத்தை பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டோம். தியானம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய நாடி சுத்தி அதெல்லாம் பேசியிருந்தோம் இல்லையா. இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷன். போன பதிவில் எங்கே முடிச்சிருப்போம், அந்த சிவவாக்கியர் பாடலில் முடிச்சிருப்போம். அது உருத்தரித்த நாடியில் அப்படிங்கிற அந்த பாடல் இருக்குல்ல, அதில் முடிச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த உருத்தரித்த நாடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன, அந்த நாடி எங்கே இருக்குது? சுழுமுனை நாடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுழுமுனை நாடி தான் எல்லா நாடிக்குமே மூல நாடியாக இருக்குது. இந்த சுழுமுனையில் நம்ம ஐக்கியமாகி இருந்தால் கோடான கோடி யுகமானால் கூட அழியாமல் தேகத்தோடு இருக்கலாமா? சாதாரணமாக நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம், இந்த உடலுக்கு தான் அழிவு, உயிருக்கு வந்து அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கூற்றை மாற்றியவர்கள் யார், சித்தர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த அழியக்கூடிய உடலை அழியாத உடலாக மாற்றி, அதாவது இந்த சாகா கல்வியை ரகசியமாக அவர்களுடைய சீடர்களுக்கு போதித்து வந்தார்கள். நம்முடைய உடலில் ஒரு சூட்சம சக்தி இருக்குது, அதே சூட்சம சக்தி பஞ்சபூதங்கள்லையுமே சூட்சமமாக நிறைந்திருக்கு. இந்த சக்திக்கு பேர் தான் பிராணசக்தி. இதை நன்கு அறிந்து தெளிந்து கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாகா கல்வியை சித்தியை பெற்றவர்கள் தான். நம்முடைய மனதின் அசைவுக்கும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அனைத்துக்குமே காரணமாக இருக்கிறது இந்த பிராணசக்தி தான். ஒரு குழந்தை தாயோட கருப்பையில் இருக்கும் பொழுது இந்த சுழுமுனை நாடியில் தான் வாழுதான். குழந்தை பிறந்த உடனே அந்த வெளி காற்று இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அழுத்தம் கொடுக்குது. அந்த டைமில் நாசியின் வழியே வெளியே சென்ற அந்த சுவாசம் ஒரு எல்லையில் முட்டி நிற்கிறது. உடனே குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிக்குது. அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது எது வழியாக அதுக்கு உயிர்ப்பு சக்தி கிடைக்குது யோசிச்சு பாருங்கள். அந்த தொப்புள் கொடி வழியாக தானே கிடைக்குது. அப்போது அந்த உரித்தரித்த நாடியின் முடிச்சு தொப்புள் ஸ்தானத்தில் உள்ளது. ஆனால் அதோடைய இயக்க சக்தி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டின் கீழ் முடிச்சில் உள்ளது. இது ஒரு முக்கோண வடிவத்திற்குள் ஒரு பாம்பு உறங்கும் நிலையில் இருக்குமா? இந்த கந்த சஷ்டி கவசம் பாடியிருக்கீங்களா, அதில் இந்த முக்கோணத்தை பற்றியும் சதுரத்தை பற்றியும் ஒரு வரி வரும். அதாவது, சர்வ முக்கோண தந்தமு சக்தியை வேலாயுதமுடன் விளங்கிடும் குவனை சீலமார் வயலூர் சேர்ந்தனை தேவனை கைலாயமேரு ஆகாசத்தில் கண்டு பைலாம்பூமியும் பங்கைய பார்வதி மேலும் பகலும் விண்ணுரு ஏற்றி நாற்கோணத்தில் நளினமாய் அர்ச்சனை. கீழே முக்கோணம் வந்தது, இப்போ பாருங்கள் நாற்கோணத்தில் நளினமாய் அர்ச்சனை. முக்கோணம் வருது, நான்கு கோணங்கள் வருது, அதுலேயுமே நிறைய ரகசியங்கள் இருக்குங்க. நீங்கள் பழனி இது, அதுக்கப்புறமா இந்த சுவாமி மலை இதெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள், அதில் ஏகப்பட்ட யோக ரகசியங்கள் இருக்குது. சரி, இப்போ பேக் டு டாபிக் போகலாம். இந்த முக்கோண வடிவம் சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி இருக்கான். அதாவது இந்த மனம் அப்படிங்கிறது செயல்படுற வரைக்கும் என்ன ஆகுது, மூளையிலிருந்து ஒரு சில கட்டளைகள் நம்மளுடைய உடல் உறுப்புக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் பல பாகங்களில் இருந்து அந்த எண்ண அலைகள் இருக்கு இல்லையா, அது வந்து மூளைக்கு செல்லுது. அப்போ இரண்டு விதமான செயல்கள் இங்கே நடக்குது. நம்முடைய முதுகு தண்டில் வரிசையாக அடுக்குகள் இருக்கு இல்லையா, தொடர்புகள் அப்படியே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் வலது பக்கமோ இடது பக்கமோ இந்த இயக்கம் அப்படிங்கிறது நடைபெறுது. அப்போ கபாலத்தில் இருந்து முதுகு தண்டை வரை உள்ள அந்த முடிச்சுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவே ஒரு மிக சிறிய துளை அப்படிங்கிறது இருக்கான். இது முதுகு தண்டு முடிவில் பாம்பு போல இருக்கும். அதுவே முகுலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை போல இருக்குமா. முகுலம் அப்படின்னா மெடுலா ஆப்லங்கெட்டா, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ முதல்ல நம்ம ரெண்டு இயக்கங்கள் சொன்னோம்ல, மூளையிலேருந்து உடல் உறுப்புக்கு வரக்கூடிய கமாண்டு, உடல் உறுப்புலேருந்து மூளைக்கு போகக்கூடிய கமாண்டு. இது ரெண்டுமே நிற்கும் பொழுது மனம் அப்படிங்கிறது சலனம் இல்லாமல் ஒடுங்குகிறது. அந்த டைமில் அந்த மின்சாரம் நின்ன உடனே இந்த ஜென்ரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது தானாக இயங்க ஆரம்பிக்கின்றது. அப்போது இந்த சுழுமுனை நாடி அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இந்த முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி நமக்கு சிற்றின்பத்துக்கு காரணமாக இருக்கான். ஒரு ஆண் குழந்தை, அவனுக்கு 16 வயது ஆகும்பொழுது அந்த குண்டலினி சக்தியின் நிறைவால் முகத்தில் தேஜஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. அப்போது அந்த பாசிட்டிவ் மின்சாரம் இருக்கு பார்த்தீங்களா, அது உண்டாகி அவனுடைய கண்களில் நிலை கொண்டுள்ளது. சாலையில் அவன் நடந்து போகும்பொழுது ஒரு அழகான பெண்ணை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணுடைய உடலில் குண்டலினி சக்தி இருக்கும்ல, அது மூலமாக அவள் உடம்புலையும் அந்த மின்சார சக்தி இருக்கும் இல்லையா, அது அவளுடைய இடது கண் வழியாக இவனுடைய வலது கண்ணில் புகுகின்றதாம். அது என்ன வலது கண் அப்படின்னு கேட்குறீங்களா, இந்த வலது கண்ணில் தான் ஒளி ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு மின்னோட்டம் அப்படிங்கிறது உண்டாகுது. இருவருமே உடல் உருவில் கூடி அந்த குண்டலினி சக்தியை அவர்கள் இழக்கின்றார்கள். இந்த இருவர் பார்வையும் சேருகின்ற பொழுது அந்த மின்னோட்டம் பூர்த்தியானது போல ஒரு உணர்வு அவனுக்கு தோன்றுது. மேலேற வேண்டிய அந்த குண்டலினி சக்தி காம வயப்பட்டு அந்த சுழுமுனையாகிய சக்தி 6 ஆதாரங்களையும் தொட்ட போதும், என்னதான் சக்தி அப்படிங்கிறது 6 ஆதாரங்களை தொட்டு நின்னாலும் அவனுடைய முழு கவனம் எங்கே இருக்குது, சிற்றின்பத்தில் இருக்குது. அதனால்
அந்த உணர்வானது கலங்கி வெந்து வெளியேறி தன்னை அவன் இழக்கின்றான். இதை பற்றி எல்லாமே பட்டினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்களில் தெளிவாகவே கொடுத்துருக்காரு. அந்த பாடல்கள்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தா ரொம்ப பெருசாக போகும் அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் வந்து போடலை, சரிங்களா? சரி, இந்த சக்தி இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உந்தி கமலத்தில் தான் கூட்டப்படுகின்றது. உந்தி கமலம் அப்படிங்கிறது நம்முடைய அந்த தொப்புள் பகுதி. நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் அந்த உடலின் இயக்கத்தால் வெப்பம் அப்படிங்கிறது உண்டாகும். ஆனால் காம வயப்பட்டாலே உடல் என்பது உடனே சூடாகி விடுமாம். இப்போது இந்த உந்தி கமலத்தில் உதித்தெழக்கூடிய அந்த வாயுவை தாயிடமிருந்து உந்தி கமலத்தில் உருத்தரித்த அந்த நாடியை கீழ்நோக்கி செல்ல ஒட்டாது குரு காட்டும் வழியில் சிந்தித்து மேல் எழுப்ப சிவனாகின்றான். இந்த உந்தி கமலத்தில் இருக்கக்கூடிய அந்த வாயுவை கருத்தினால் வழியறிந்து உச்சியாகிய கபாலத்தில் ஏறிவிட்டால் சாகாவரத்தை பெறலாம். சரி, அடுத்து ஒன்று பார்ப்போம். அதாவது அதே பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உருத்தரித்த நாடியில் ஒடுகுகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே. கருத்துனா என்ன? கருத்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவாக உணர்வாக நினைவாக விரிந்திருக்கு. இது மூன்றுமே ஒன்று சேர்ந்தால் கருத்து கனியும் காயம் சித்தியாகும். இதுதான் சித்தர்கள் என்ன சொன்னாங்க, என் கருத்தில் கனிந்த கனியே. ஸோ சிவவாக்கியர் பாடலுக்கு ஓரளவுக்கு விளக்கத்தை நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தியானத்தை கண்டினியூ பண்ணலாம். போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோம், 48 நாளைக்கு அந்த நாடி சுத்தியை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த நாடி சுத்தி செய்யும் பொழுது பிரம்மச்சரியம் அப்படிங்கிறத நம்ம மேற்கொள்ளணும். அதாவது திருமணம் ஆனால் கூட 48 நாளைக்கு பிரம்மச்சரியம் அப்படிங்கிறத இருக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் தியானத்தை ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா. அந்த டைமில் திருமணம் ஆனவர்கள் மாதத்துக்கு 2 முறை மட்டுமே உடலுறவில் ஈடுபடலாம். அதாவது 15 நாளைக்கு ஒரு வாட்டி. அதுக்கு மேலே போனீங்கன்னா தியானத்தில் பயன் என்பது கிடைக்காது. ஸோ முறைப்படி நீங்கள் நாடி சுத்தி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா 1-2 நிமிடங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தியானத்தில் உட்கார ஆரம்பிக்கலாம். உட்காரும் பொழுது கால்களை வந்து மடித்து உட்காடுறீங்க இல்லையா, பத்மாசனம்லாம் தேவையில்லை, முடிஞ்ச வரைக்கும் சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கைகள் வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் மேலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இடது கையும் வலது கையும் அனைத்தபடி கூட நம்ம அமரலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைகளை கோர்த்தவாறு உட்காருவாங்க. இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி உட்கார்ந்து தியானம் செய்யும்பொழுது நினைவு அப்படிங்கிறது தப்பி சுழுத்திக்கு சொண்டு கொண்டு போய் விட்டுருமா. சுழுத்தினா என்ன, உறக்கத்திற்கு. அது மட்டும் இல்லாமல் அறியாமை சோம்பல் அப்படிங்கிற பள்ளத்தில் நம்மளை தள்ளி விட்டுடுமா. நினைவு என்பது தப்பிவிடும். இதனால் தவத்தில் ஒரு பயனும் கிடைக்காது. சரி, இப்போ நம்ம தியானத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு அந்த பூர்வமதியில் இறைவன் ஜோதி இருப்பதாக பாவனை செய்து உலக உயிர்கள் நலனுக்காகவும் தன்னுடைய நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய இந்த பூர்வ மத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு பீடம். ஏன்னா நீங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது இந்த பூர்வ மத்தியில் தான் உங்களுக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும். அப்படி இல்லைனா குறு குறு குறுன்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு ஏற்படும். நம்முடைய ஆன்ம ஜோதி அப்படிங்கிறது சிறுநடுவில் தான் இருக்குது. இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். ஆனால் அந்த உணர்வு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய இடம் நம்முடைய பூர்வ மத்தி. ஸோ நம்ம பிரார்த்தனை அப்படிங்கிறத முடித்ததுக்கப்புறம் தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது தியானம் செய்த ஒரு சில காலங்கள் கழித்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒலி என்பது கேட்க ஆரம்பிக்கும் நம்முடைய வலது காதில். அந்த ஒலி கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒலியில் நம்முடைய மனதை செலுத்த வேண்டும். அப்போ தியானத்தினால் ஒலியில் மனதை செலுத்தி அந்த ஒலியை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே நம்முடைய பூர்வ மத்திக்கு கொண்டு வரணும் பாவனையினால். அப்படி பாவனையினால் இங்கு கொண்டு வரப்பட்ட அந்த நாத ஒலியை நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஜோதி ஒலியோடு சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்ததுக்கப்புறம் என்ன நடக்குமா, ஒரு கருவெண்மை நிறத்தில், அதாவது மேகம் இருக்கு இல்லையா, அந்த மேகம் நிறத்தில் ஒரு கோலவட்ட வடிவம், அதாவது பந்து போல தோன்றி போவதும் வருவதுமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அதனுள்ளே மனதினை செலுத்த வேண்டும். இப்போ ஒளி பல நிறங்களில் ஒவ்வொன்றாக தோன்றி மேல்நிலைக்கு ஏற்றும். ஒரு சில பேருக்கு என்ன ஆகும், தியானத்தில் உட்காரும் பொழுது மனம் அப்படிங்கிறது எங்கெங்கேயோ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம அதை எப்படி அடக்கிறது, மனசை என்ன பண்ணணும்னா அதோடைய போக்குலேயே போக விட்டுட்டு நம்ம வந்து ஒரு சாட்சி பாவமாக நின்று அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மனம் அப்படிங்கிறது அமைதி ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த நாதத்தில் மனதை செலுத்தி நம்முடைய அண்ணாக்கு இருக்கு இல்லையா, இதை சித்தர் பரிபாஷையில் உண்ணாமுலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அண்ணாக்கில் நம்முடைய மனதை நிறுத்தி அந்த இடத்துல ஒரு ஒளியை பாவனை செய்து மெல்ல மெல்ல அதை வந்து புருவ மத்திக்கு ஏற்றி அசையாமல் அதையே பார்த்து கொண்டிருக்க அதுவே மேல்நிலையை காட்டும். இதை சொல்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் செஞ்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டம். ஏன்னா புருவ மத்தியில் சாதாரணமாக உட்காந்து ஒரு ஒளி தெரியறதா பாவனை செய்கிறதே ரொம்ப கஷ்டம். பல பேருக்கு அந்த பாவனையே வராது, ஒளியின் வடிவமே வரவே வராது. ஒரு ஜோதி வடிவத்தை நினச்சிங்கன்னா கூட உருவமே அங்கே வரவே வராது. ரொம்ப 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 கஷ்டம். அப்படி இருக்கும்பொழுது அண்ணாக்கில் இருந்து ஒரு ஒளியை பாவனை செய்து அதையே பார்த்து கொண்டு
மெல்ல 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 அதை புருவ மத்திக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே ரொம்ப கடினமான ஒரு பயிற்சி. ஆனால் நீங்கள் பழகி அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக பலன் என்பது கிடைக்கும். என்னடா இவன் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க. கஷ்டம் தான் சொன்னேன், முடியாதுன்னு சொல்லலை. தயவு செஞ்சு முயற்சி செய்யுங்க. யாராவது ஒருத்தராவது அந்த ஒரு நிலையை அடைஞ்சிங்க, ஞானம் அடைஞ்சிங்க அப்படின்னா அவங்களால பல ஆயிரம் மக்களுக்கு நன்மை கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாக்கில் இருந்து அந்த ஜோதியை புருவமதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இதையே ராமலிங்க பெருமான் என்ன சொன்னார், முதல்ல புருவமதியில் கவனத்தை வச்சு பழகணும், அதுக்கப்புறமா சிற்சபையில் கவனத்தை வச்சு பழகணும். சிற்சபை அப்படிங்கிறது நம்முடைய உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே புருவ மத்திக்கு உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் புருவ மத்தியில் இந்த தியானத்தை பழகினதுக்கு அப்புறமா சிற்சபையில் இதே தியானத்தை செய்ய ஆரம்பிங்க. சரி, இப்போது தியானம் செய்யும்போது ஒளிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, என்னென்ன நிறங்கள் தெரியும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல கருமை நிறம், அதுக்கப்புறமா நீல நிறம் தோன்றும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை, சிவப்பு, மஞ்சள், வெள்ளை நிறங்கள் இதெல்லாமே தோன்றும். அதுக்கப்புறமா ஐந்து வண்ணம் கலந்தால் போல் இருக்குமா, என்னென்ன ஐந்து வண்ணம், பொன்னிறம், செம்மை, பச்சை, சிவப்பு, படிகம், இந்த அஞ்சு கலருமே சேர்ந்தால் போல ஒரு நிறம் தோன்றும். இந்த ஐந்து வண்ணம் தோன்றும் போது தான் தன்னைத்தான் உணர்கின்ற அந்த நிலை என்பது உண்டாகும். நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், இந்த மாதிரி நான் தியானம் பண்றேன், எனக்கு பல ஒலிகள் தெரியுது, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொன்னாரு. மெயினா அவருக்காக தான் இந்த ஒரு பதிவே நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஆக்சுவலாக அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், உங்களுடைய தியான அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் தியான அனுபவத்தை மோஸ்ட்டாக வெளியில் பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு தியானத்தில் ஒரு சில காட்சிகள் கிடைச்சிது, அதை நான் வெளியில் சொன்னேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுக்கப்புறமா அந்த ஒரு காட்சி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதனால தான் என்னுடைய அனுபவத்தை இப்போ வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணவே இல்லை. நமக்கு ஒரு நிலை வரும் இல்லையா, அந்த ஒரு நிலையை அடைஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வெளியில் சொல்லலாம். இப்போ அடுத்தது நம்ம பஞ்சபூதங்கள் பற்றி பார்ப்போம். இந்த பஞ்சபூதங்களில் பிருத்வி இருக்கு இல்லையா, பிருத்வி அப்படிங்கிறது மண்பூதம். இந்த மண்பூதம் அப்படிங்கிறது தியானத்தில் லயமாகும் பொழுது, அதாவது சுவாசத்தில் பிருத்வி அப்படிங்கிறது நடக்கும் பொழுது நமக்கு எந்த மாதிரி காட்சி தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்திரங்கள், சக்கரங்கள், பல வடிவமான கோலங்கள் இது எல்லாமே தோணுமா. இதை நம்ம உற்று நோக்கும் பொழுது ஒரு காலம் கழித்து நமக்கு வந்து என்ன ஆகும், ஒரு எண் கோண வடிவத்தில் தோன்றுமா. இப்படி இந்த புருவ மத்தியில் எண் கோணத்தில் உண்டாகும் பொழுது பிருத்வி பூதம் அப்படிங்கிறது லயமாகி விட்டது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அப்பு, அப்பு அப்படிங்கிறது நீர் தத்துவம். இந்த நீர் தத்துவம் அப்படிங்கிறது அடங்கும் பொழுது எட்டு நாட்கள் பிறை அப்படிங்கிறது உண்டாகும். அப்போது என்னென்ன காட்சிகள் கிடைக்கும், கடல், அதை சார்ந்த பகுதிகளும், வயல்வெளிகள், நீர்நிலையங்கள், ஆற்றங்கரை, அதை ஒட்டிய ஆலயங்கள், மலைகள், காடுகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன் பார்த்திராத இடங்களாக இருக்குமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேயு, தேயு அப்படிங்கிறது அக்னி தத்துவம். இந்த அக்னி தத்துவம் அடங்கும் பொழுது முக்கோணமும் அதை சுற்றி தீப்பிழமும் தோன்றுமாம். நெருப்பு சம்பந்தமான காட்சிகள், அதாவது மஞ்சள் நிற ஒளிகளும் செம்மை நிற ஒளிகளும், ரிஷிகள், சித்தர்களின் காட்சிகளும் இந்த நிலையில் தோன்றும். நம்முடைய இஷ்ட தெய்வம் காட்சி கொடுக்கக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாயு தத்துவம். இந்த வாயு தத்துவம் அப்படிங்கிறது லயமாகும் பொழுது ஆறு கோணம் தோன்றும். சுவாசத்தில் இந்த கூறு வாயு நடக்கையில் வானத்தில் பறப்பது போன்ற ஒரு காட்சிகளும், பல தெய்வங்களை பல இடங்களில் காணும் காட்சிகளும், பல ஆலயங்கள், பல மண்டலங்கள், பல வெவ்வேறு நட்சத்திரங்கள் காட்சியாகும். இந்த ஆகாய தத்துவம் இருக்கு இல்லையா, அது ஒடுங்கும் பொழுது என்ன ஆகும், ஸ்படிக நிறத்தில் அழகிய வட்டம் அப்படிங்கிறது தோன்றி சுற்றி கொண்டே இருக்குமா. அப்போ ஆகாச தத்துவம் அப்படிங்கிறது லயமாகும் பொழுது பல்வேறு அண்டங்களுக்கு இடையே செல்லும் காட்சிகளும், நம் முன்னோர்கள், இறந்து போன நண்பர்கள், உறவினர்கள் காட்சியும் கிடைக்கும். சில நேரத்தில் தித்திப்பு சுவை அப்படிங்கிறது நாக்கில் ஏற்படும், கண்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா தித்திப்பு சுவை அப்படிங்கிறது ஏற்படும். இப்படி ஏற்பட்டால் பிருத்வியின் கூறில் அந்த சுவாசம் இருப்பதாக பொருள். சில சமயத்தில் நம்ம மூக்கு நுனியில் நல்ல வாசனைகள் தோணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்பு வாயுவில் இந்த சுவாசம் நடைபெறுகிறது. இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தில் நம்ம முன்னேறி வரோம் அப்படிங்கிறது தான் குறிக்குதே தவிர நம்ம எந்த ஒரு நிலையும் அடைஞ்சதாக குறிப்பிடலை. இப்போது இப்படி நம்ம முறையாக தியானம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தோன்றக்கூடிய நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம தியானம் அப்படிங்கிறத முறையாக தினசரி செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா முதல்ல இந்த புற இந்திரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அடங்கி ஒடுங்கி நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது நம்முடைய நினைவு அப்படிங்கிறது எப்போவுமே தவறாமல் அந்த திருச்சிற்றம்பலமாகிய புருவ மத்தியில் இருந்தால் சிறிய நட்சத்திரம் போன்ற தீப நுனி ஒளி ஒன்று தோன்றும். இதுக்கு இந்திரிய ஒளி அல்லது நட்சத்திர பிரகாசம்னு பெயர். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நட்சத்திர பிரகாசம் தோன்றுச்சு இல்லையா, அதன் நடுவே நம் மனதை செலுத்தி சிதறாமல் அதையே கவனித்து வர அந்த ஒளி இருக்குல்ல, அந்த சிறு ஒளி அப்படிங்கிறது விரிந்து பிரகாசிக்கும்.
இப்படி பிரகாசிக்கும் பொழுது வெளியில் புலனாகிய அந்த இந்திரியங்கள் உட்புலனாகிய மனதில் ஒடுங்கும். அப்போ இந்திரியங்கள் மனதில் ஒடுங்கும். அதுக்கப்புறம் அந்த ஒளி என்பது விருந்து பிரகாசித்ததல்ல, அப்படி விருந்து பிரகாசித்த அந்த ஒளி நினைவின் ஒருமித்த ஆற்றலால் பௌர்ணமி நிலவு போல் பிரகாசிக்கும். இந்த நிலையில மனம் அப்படிங்கிறது அசையாமல் கலங்காமல் அருள்மயமாகி நிற்கும். இந்த ஒளிக்கு சந்திர ஒளி அல்லது மன ஒளி, அப்படி இல்லைன்னா கரண ஒளி அப்படின்னு பெயர். இந்த நிலையில உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டு குளிர்ச்சியை கொடுக்குமா, அறிவினை பிரகாசிக்க செய்யும். இதனால்தான் மதிக்கு அறிவு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இதை பத்தி ராமலிங்க பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாதேவ மாலையில எழுதியிருக்காரு. உடல் குளிர, உயிர் தழைக்க, உணர்ச்சி ஓங்க, உலங்கனிய மெய்யன்பர் உள்ளத்தூடே, கடல் அணைய பேரின்பம் துளும்ப, நாளும் கருணை மலர்த்தேன் பொழியும். சரி, இப்போ அந்த மன ஒளி அப்படிங்கிறது தோன்றுச்சு இல்லையா, இதை நம்ம உற்று நோக்கி தியானம் அப்படிங்கிறது செய்யும் பொழுது இந்த நிலையில அதிக உஷ்ணம் அப்படிங்கிறது ஏற்படுமாம். மனம் ஜீவனில் லயமாகி சுவாச பந்தனம் இயல்பாய் ஏற்பட்டு புருவ மத்தியில் சூரியனை போன்ற காட்சி உண்டாகும். இந்த ஒளிக்கு என்ன பெயர் அப்படின்னா ஜீவ பிரகாசம் அல்லது சூரிய பிரகாசம் அப்படிங்கிற பெயர். இப்படி ஜீவனில் ஒடுங்கிய நிலையில் தன்னிலை தோன்றும். இந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ரகசியங்கள் சூட்சமங்கள் எல்லாத்தையுமே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இதுதான் ஒரு யோகியின் பூரண நிலை. இதுக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் ஆன்ம ஒளி தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஜீவ ஒளி விளக்கத்தால் ஆன்ம ஒளி தரிசனத்தை நாம் பெறலாம். இந்த ஒளியை தான் அக ஒளி, ஆன்ம ஒளி, ஆன்ம பிரகாசம் இப்படிலாம் சொல்லுவாங்க. இது கோடி சூரிய பிரகாசம் உடையது அப்படிலாம் சொல்லப்பட்டது. இந்த தரிசனம் கிடைத்தால் சாகாத நிலையை நாம் அடையலாம். இந்த ஒளியை தான் ராமலிங்க பெருமான் எப்படி பிரிச்சாரு, இந்திரிய ஒளி, கரண ஒளி, ஜீவ ஒளி, ஆன்ம ஒளி அப்படின்னு பிரிச்சாரு. அதாவது நட்சத்திர பிரகாசம், சந்திர பிரகாசம், சூரிய பிரகாசம், அக்னி பிரகாசம். இது வந்து பார்த்தீங்கன்னா புறப்புறம், புறம், அகப்புறம், அகம். ஸோ ராமலிங்க பெருமான் பெற்ற அக ஒளி அனுபவம், இதை பற்றி நம்ம தனியாக ஒரு பதிவு போடலாம். இந்த பதிவில் அதை நம்ம பார்க்க வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு வீடியோவாக போகும். சரிங்களா, இன்றைக்கி நம்ம பார்த்ததே வந்து நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் அந்த வீடியோவை இன்னொரு வாட்டி பொறுமையாக உட்காந்து பாருங்கள். சரிங்களா, இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேன். வேற ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.